ராஜ் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம்னு ஜோதிக்கிட்டு நான் ரெண்டு மூணு பேரோட கண்டக்ட் பண்ணா நான் எனக்கு சரி வரல கதை பேச்சு பிடிக்கல. ஓ இப்ப எங்க ராஜ் இருக்கீங்க? ஆபீஸ்லயா? எங்க இருக்கும் கூட ஆபீஸ்? வத்தல. சரியான சந்தோஷப்பட்டோம். எவ்வளவு காலம் செய்யறீங்க? அப்ப நான் உங்களை எப்ப மீட் பண்ணட்டும்? என்ன இருக்கு உங்களோட? தாலி கொடி இருக்குது 50 பவுன்லயும், அதே மாதிரி கை செயின் இருக்குது, ரெண்டு கை செயினும் கழுத்து செயினும் கிடக்குது, அது ரெண்டுமே ஒரு 20 பவுன் வரும் கிட்டத்தட்ட. அப்ப ராஜ் அதுக்கு எவ்வளவு கிட்டத்தட்ட போகும்? நீங்க அந்த அடவு வச்ச தும்போது எனக்கு இதுக்கு வர்த்த பண்ணி விடுங்க, நான் பாத்துட்டு பேசுறேன். ராஜ் இதுல உங்களை நம்பலாம் தானே? நீங்க சரினா தானே தர போறீங்க? இல்ல தர போறீங்களா என்றாலும் நாங்க இப்ப நம்பிக்கையா, எனக்கு பயமா இருக்கு ராஜ், மத்த ஆகல நம்ப முடியாம இருக்குது. அதான் கேக்குறேன், உங்களை நம்பலாமா? ஒரு பிரதர் மாதிரி கேக்குறேன். இல்ல இல்ல, அதை நம்பலாம், நீங்க அதை யோசிக்க. இல்ல உங்களோட பேச்ச பார்த்தா அப்படித்தான் தெரியுது. நம்பலாம் நம்பலாம். எவ்வளவுக்கு நம்பலாம்? உங்களுக்கு எவ்வளவு தூரம் நம்பிக்கை இருக்கோ அவ்வளவு தூரம் நம்பலாம். இல்ல நம்பிக்கை இல்லாம தான் நான் இருக்கு. இப்ப பேப்பர்ல நிறைய பேர் போட்டு ஏமாத்துவாங்களே சாரு, அதுக்காக தான் கேக்குறேன். பெட்டால நீ எங்க? பெட்டால நான் சொன்ன WTCக்கு முன்னுக்கு கடை வச்சிருக்கேன், ஸ்டாப் வச்சிருக்கேன். அப்படி என்ன சார்? நான் வந்து சும்மா ஜெம் பிசினஸ் செய்யறேன். நீங்க சொல்லுங்களேன், உங்களை நம்பலாமா? இல்ல இல்ல, என்ன நம்பலாம், நம்பாம நாங்க விளம்பரம் போட்டு நான் உங்களை ஏமாத்தினா அதுக்குள்ள தந்ததை எனக்கு கடவுள் கொடுப்பாரு. அப்படி உங்களை எதுக்கு ஏமாத்தணுமோ? நீங்க என்ன மாதிரி உடனே அந்த இடத்துல கொடுத்துருவீங்களா காசு? உங்களுக்கு அந்த இடத்துல உங்களுக்கு கேஷ் கொடுத்துருவோம். அப்படியா? என்னத்தான் நகை வைக்க போறேன்? ஓ, இனி வச்சு எனக்கு எடுக்க முடியாட்டி, எனக்கு எடுக்க முடியாத சந்தர்ப்பம் வந்தா உங்களை கண்டக்ட் பண்ணுவோம். அதுக்காக தான் உபயோகத்தில் உள்ள